ஆலவைத்த தெய்வத்தின் பாத கமலங்களுக்கு இந்த திரைப்படத்தை காணிக்கையாக்கி மருதமலை முருகனுடன் ஐக்கியமாகிவிட்டு அவரை வணங்கி வழிபடுகின்றோம். பார்த்து ஏத்துங்கடா, அடி இடி பட போது. விலை குறைச்சாலும் பரவாயில்ல, வேணாம்னு சொல்ல போறான். நம்ம தொழிலுக்கு மூலதனமே இதான். மம்முடி கொள்ளக்காரங்களை பத்தி பேப்பர்ல தான் படிச்சிருக்கேன். ஆனா அவங்க குதிரையில வரதா பேப்பர்ல நியூஸ் இல்லையே. காட்டலால ஏத்துங்கடா. சொல்ல வெக்கமா இல்ல. யாரோ நீலமலை தேடனா முகமூடி வேறனா எத்தனை நாளா இல்லாம இப்ப எப்படி முனைச்சா? அதான் முதலாளி எனக்கே தெரியல. மின்னல் போல வந்தான், இடி போல தாயிட்டு போயிட்டான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மிஸ்டர் கோபால். அவன் எந்த மலை தேடுனா என்ன, நான் புடிச்சு உள்ள போடுறேன். முதல்ல அத செய்யுங்க, பெரிய தலைவலியா போச்சு. வணக்கம் சார். வணக்கம். இதுல ஒண்ணும் குறைச்சல்ல, ரூட் கிளியர்னு நீங்க தானே சொன்னீங்க. சாரி சார். இத்தனை கரெக்டான வந்திருக்கு, நீங்க எங்க போயிருந்தீங்க? இன்னைக்கு புது பரஸ் ஆபீஸ் வந்து சார்ஜ் எடுக்கிறாரு, அந்த ஏற்பாடுகள் பண்ண போறேன். ஓ, புது ஆபீசர். எஸ்பி சார், நான் இங்க புதுசா சார்ஜ் எடுத்திருக்கேன்.
நீங்க இங்க ரொம்ப பழக்கப்பட்டவர். உங்க கோஆபரேஷன் எனக்கு தேவை. நாம ரெண்டு பேருமே கவர்மெண்ட் ஆபீசர்ஸ். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்க வேண்டியதானே? சார், மிஸ்டர் கோபால் பெரிய ஃபாரஸ்ட் கான்ட்ராக்டர். சார்தா புது ஆபீசர் மிஸ்டர் விஜய். ஹலோ. குட். தேங்க்ஸ். இதெல்லாம் எதுக்கு? இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காது. ஐயா. ஆண்டவனுக்கு பிடிக்கலனாலும் கோயிலுக்கு போகும்போது வெங்கையரோ போறோம். அட்லீஸ்ட் 10 பைசா கற்பூரம் வாங்கிட்டு போறோம்ல. அந்த மாதிரிதான் மிஸ்டர் கோபால் ஒரு வித்தியாசமானவர். அப்படியே வித்தியாசமானவங்களோட பழக எனக்கு ரொம்ப பிடிக்கும். மிஸ்டர் கோபால், உங்க மாதிரி பெரிய மனுஷங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. என் ஒத்துழைப்பு எப்பவும் உங்களுக்கு உண்டு. சார் எப்பவுமே கிவ் அண்ட் டேக் பல்ஸ் உள்ளவர். எப்படி பரஸ்பர ஒத்துழைப்பு சொல்றீங்களா? எஸ் சார். பை தி பை, வர வெள்ளிக்கிழமை என் பிறந்த நாள். கட்டாயமா நீங்க என் வீட்டுக்கு வரணும். ஓ ஷூர், டெஃபினெட்லி. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு இப்போ கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறமா மீட் பண்ணுவோம். பர்த்டே மறந்துடாதீங்க, கட்டாயம் வாங்க. நீங்களும் வாங்க. பை மிஸ் விஜய். ஓகே. சார் பரத்தார் போல இருக்கு. போலாம். நான் குளிர்ச்சி சாரோட குளிர்ச்சி நல்லா இருக்கு. வலை விரிச்சிருக்கோம், பறவை சுத்துதான் பார்ப்போம். ஏ முதலாளி, இவன் தான் அந்த புது ஆபீசரா? ஏன் அப்படி கேக்குற? வெள்ள குதிரையை பார்த்தோன்னே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. இவன் தான் அந்த நீலமலை திருடன். என்ன சொல்ற? நான் இன்னைக்கு சொல்லல, வெள்ள குதிரையில வந்து முகமுடி போட்டுக்கிட்டு நம்ம மிருகங்களெல்லாம் தப்பிக்க வச்சவன் அவன்தான். அப்படியா? நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கே வேலை கொடுப்பான் போல இருக்கு முதலாளி. அவன் லேஸ்ல வழுக்கி விழ மாட்டான் போல இருக்கே. விழலன்னா விழ வைப்போம். பர்த்டே பார்ட்டிக்கு வரான்ல, கவனிச்சுக்குவோம். No, thank you. Come on, please. Parala. Come on. Mr. Gopal, ungala kurumiyana porul eppovume ungakitta dhaan irukum. Adhu mattum illa. Idhum kuda. வைக்க கூடாத இடத்துல எல்லாம் வைக்க முயற்சி பண்ணாதீங்க. ஜானகி, நம்ம எந்த காட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகி போனாலும் அங்க உனக்குன்னு ஒரு புள்ளியார் மரத்தடியில் உட்கார்ந்துருக்க பாத்தியா? டேய் ராஜா, நீ ஜிப் கோடு வீட்டுக்கு போலாமா? அதால
பதில் நம்ம கிட்ட இருக்கு. இதோட குட்டிக்கு ஏதோ ஆபத்து போல இருக்கு. அத நம்மள வழிமறிச்சு கூப்பிடுது. நாம போய் பார்க்கலாங்க. விஐபிஸ் பிரமுகர்கள் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. மெதுவா மெதுவா நர்சிங்கிடம் போகுது. என்னப்பா என்ன சொன்ன? உங்களை குஷிப்படுத்துறதுக்காக தப்பா நினைக்காது. நினைச்சாலும் வச்சிங்கோ வாங்கோ. அப்படி என்ன லஞ்சமா? லஞ்சம் இல்லைங்க. புஜாபிசர் வந்திருக்கிறதாக சொன்னாங்க. அதனால இதெல்லாம் கொண்டாந்தோ. எதுக்கப்பா இதெல்லாம் இங்க பயக்கோ ஜனகி? அம்மா உங்களை யார் தலைவர்? நான் தான் தலைவர். நான் தான் தலைவர். நான் தான் தலைவர். நான் தான் தலைவர். அடச்சே இவங்க யார் தலைவர் இல்லீங்க? நான் நினைக்கிறேன் இவங்க கட்சிக்குள்ள சிங்கிள் மெஜாரிட்டி இல்ல, அதனால எல்லாரும் சேர்ந்து கூட்டாட்சி நடத்துறாங்க. ஆமாங்க. ஏன் புள்ள இந்த குரங்கு உங்க கூட்டத்துல ஒரு மெம்பரா? இது குரங்கு இல்லீங்க, மறந்துருங்க. எனக்கு தெரியாதானே வந்து பின்ன ஏன் இது உங்க கூட ஒட்டிக்கிட்டு இருக்கு? ஐயா தள்ளு இல்ல, நான் குரங்கு சொன்னம்மா. குரங்குக்கு என்னையில பாசமுங்க? குரங்குக்கும் மேல பாசமா? எங்களுக்கு இதெல்லாம் எதுக்குங்க? நீங்க எனக்கு அன்பெடுப்பு கொடுக்கும்போது நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டாம். மகிழ்ச்சி இதுக்கு முன்னால வந்து ஆபீஸ் அவங்க மிரட்டி மிரட்டி வாங்கினாங்க, சுண்டி சுண்டி வாங்கினாங்க. ஐயாவோ பாரு எவ்வளவு நல்லவரு. சாமி அடுத்த மாசம் காட்டுக்குள்ள நடக்கிற எங்க திருவிழாவுக்கு நீங்க ரெண்டு பேரும் அவசியம் வரணுங்க. எப்போன்னு சொல்லி அனுப்புங்க, நாங்க கண்டிப்பா வரோம். என்ன மிஸ்டர் கோபால், நாங்க மிருகத்துக்கு ஆர்டர் கொடுத்து ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது, நீங்க இன்னும் டெலிவரி பண்ணாம இருந்தா எப்படி? உங்க பதில் எங்களுக்கு திருப்தியாவே இல்லையே. நாங்க மத்தவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம். என்ன சார் முன்னால ஒழுங்கா டெலிவரி பண்ணீங்க, இப்ப என்னாச்சு உங்களுக்கு? உங்களை சப்ளை பண்ண முடியும்னா எங்க பணத்தை திருப்பி கொடுங்க, நாங்க வேற பாத்துக்கிறோம் சார்.
கேட்டிங்களா இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க ஏன் சங்கர் கூடவே இருக்க எங்க போறா என்ன செய்றான்னு சொல்ல வேண்டியதானயா நானும் முயற்சி பண்ணிட்டே இருக்கறேன் என்னால கண்டுபிடிக்க முடியலையே அந்த பய இருக்கிற வரைக்கும் நமக்கு தலவலிதான் முதலாளி பர்சனலாவே அவளையோ அவன் குடும்பத்தையோ பாதிக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சா என்ன நாளைக்கே பாரு மாமா விளையாடலாம் எனக்கு வேலை இருக்குடா நீ விளையாடு அம்மா ஏன் இப்படி மூஞ்சியக்க ஓடி வர யாரோ உங்க பிள்ளைய கார்ல தூக்கிட்டு போறாங்கம்மா ஹலோ ஃபாரஸ்ட் ஆபீசர் விஜய் ஹியர் இங்க நம்ம ராஜாவே யாரும் கார்ல கடத்திட்டு போறாங்களா இப்போ அம்மா இப்போ என்னங்க நீங்க சீக்கிரமா வாங்க எனக்கு பயமா இருக்கு பயப்படாத இது வர யார் சொன்னா ஒரு காட்டுவாசி பொண்ணு வந்து சொல்லிச்சு அப்பா ஐயோ நம்ம ராஜா யானை தூக்கிட்டு வருது அம்மா 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 ராஜா அம்மா இத பாரு என் பையன் ஒண்ணு செஞ்சிராத என்னங்க வேண்டங்க
அது நம்ம ராஜா வந்து செஞ்சிராங்க. எனக்கு குண்டடி பெற்றிருக்கே. ஆமா. அது ராஜாவை காப்பாற்ற போனப்போ யாரோ சுட்டிருக்கணும். அம்மா ராஜா ஒரு பக்கம் தண்ணியே கொடுத்திருக்கீங்க இத கூட செய்யலனா நான் ஒரு மனுஷனா வாங்கடி டேய் நீங்க எல்லாம் பின்னால ஏறிங்க சவப்பு இன்னா உட்காரே சல்லுன போ லால்கி லட்கி तुम्हारी நாம் क्या உன் பேர் என்ன பேர் அகந்தமணி இருமணி இருமணியே மனசுல குந்திக்கிட்டு இருக்கிற மணி பத்தியா மணி கிணி 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 இவன் கட்டி விடுறேன் என்ன சேர பாருங்கம்மா தான குட்டி அழுதுட்டே இருக்குது என்னப்பா ஏல இத பாரு அம்மா நான் இருக்கேன் அப்பா இருக்காரு இதோ தம்பி இருக்கான் அப்புறம் ஏன் அதுல அப்ப நான் தம்பினா அவன் அண்ணனா ஆமா அப்ப அண்ணன் பேர் என்ன ஆமா அண்ணனுக்கு என்ன பேரு என்ன பேர் வைக்கலாம் எனக்கு நீ தான பேர் ராஜா நீ தான பேர் வெச்ச அவனுக்கு நீயே வெச்சிடு அப்பு அப்பு இட்ஸ் பெக்யூலர் குட் நேம் அப்புடா அப்பு 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 ஐயா என்ன பெரிய انا சமாதி வேலை எல்லாம் முடிஞ்ச சரி நீ போ வாடா
நீ சாப்பிடாம இருக்கன்னு உன் தம்பி ராஜா கூட சாப்பிட மாட்டேங்கிறான். என்னடா அம்மா சமாதிக்கிட்டே வந்து படுத்திருக்கிற? ஏண்டடா இப்ப பாரு கரும்பு கொண்டு வந்திருக்க. ஏண்டடா டேய் எங்கடா போற? நீடா அப்பு நில்லுடா. இதுதான் சோப். எதுக்கு? சும்மா எருமை மாடு மாதிரி தண்ணியில நிக்கப்படாது.
இத போட்டு உடம்பு பூரா தேய்ச்சு சுத்தமா குளிக்கணும். குளிச்சா இந்த ஜீப் டிரைவரோட காதலி ஜிகினா தேவி ஆயிடுது. கண்ணு எனக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் தெரியுது. உனக்கு தெரியுதா? தெரியுது தெரியுது நல்லாவே தெரியுது. இந்த வர குந்து 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 உன டவுன கூட்டிட்டு போய் படிப்படியா நாகரிகமாக்கி என்ன லெவலுக்கு கொண்டாந்து வைக்கிறேன்னு பாரு. என்ன வாயில போட்டு இப்படி அரைக்கிற? கல்லு மேல பல்லி இருந்ததுங்க. எனக்கு பல்லினா ரொம்ப உசிருங்க. அதான் புடிச்சு உங்களுக்கு வேணுமா? என்னது பல்லிய புடிச்சு பச்சையா திணிட்டியா? ஐயோ ஐயோ ஐயோ, உன்னை திருத்தணும்னு எவ்வளவு திட்டம் வச்சிருந்தேன், எல்லாத்தையும் தவிடு பொடி ஆக்கிட்டியே. அறிவுகிட்ட காட்டு முண்டோ. அழாதே அழாதே, தெரியாம சொல்லிட்டேன். உறக்க அழுதா உலாவிக்கிட்டு இருக்கிற மிருகங்களா என்ன தப்பா நினைக்கும்? இனிமே திட்டமாட்டேன், இனிமே திட்டமாட்டேன். அழாதே அழாதே. அது போட்டோம் நம்ம கண்ணாலத்துக்கு. உங்க அப்பா சம்மதிச்சானே? சம்மதிக்க மாட்டாரு. அவன் கிடக்கடா உண்டு. என்கிட்ட ஒரு அருமையான யோசனை இருக்கு. உங்க அப்பா வீட்டை விட்டு போகும்போது எனக்கு தகவல் கொடு. நான் ஜீப்ல வேகமா வந்து ஒரே இடி, அதோட அவன் க்ளோஸ். அப்படித்தான் அவன் சாகும்போது அலறுவான். இப்படித்தான் அவன் செத்த உடனே நீ அலறுவ. ஐயோ அப்பா அப்பா அப்பா, என்ன அப்பா அப்பான்னு கத்தி ஒத்தியா பாக்குறேன். இவனோட இவனோ என் தோஸ்த் அஜ்ஜ ஏ கொட்டாப்படி, நான் சொல்லவே பொண்ணு அது இதுதான் என் பிளான் படி. நாங்க ரெண்டு பேரும் அந்த அழுக்கு மாமனார தீட்டு கட்டுறதா முடிவு பண்ணி விட்டோம். எப்படி இந்த பாருங்க, அந்த கொட்டாப்படி எங்க அப்பா. என்னது இவன் உன் அப்பனா? ஏண்டா மூதேவி, இன்னாரையும் சொல்லப்படாது, மொத்தத்தையும் உழவிட்டேனடா. என்னடா ஆளுக்காள் நீட்டிருக்கியா? வாய திறந்த உள்ள சொல்லு. இன்னைக்கு ராத்திரி ரத்த வெள்ளா தாய்க்கு பூசை போட்டு உன்னை குளித்திருவோம். ஏஎஸ்பி ரேஞ்சர் இதுக்கு மேல ஒரு கரடி. இத்தனை பேர் இருந்தும் அந்த ஆபீசர் நம்மள தண்ணி காட்டிக்கிட்டு இருக்கான். என்ன செய்யறது கோபால்? அவன் ரேட் போகும்போது போலீஸ் கலந்துக்கிறது இல்ல. அவனை போய் ஆளை புடிச்சிட்டு வந்து லாக்அப்ல தள்ளி எப்படியா எழுதுங்கிறான். இவனை எப்படியே விட்டா நம்ம படப்பு ரொம்ப கஷ்டமாயிடும். மாலை போட்டுடலாமா? விரோதிக்கு மாலை போட்டு பாராட்டு போறீங்களா? இந்த அகராதி படி மாலை போடுறதுனா அர்த்தமே வேற. நாங்க போட போறது ரோஜா பூ மாலை இல்ல, எருக்கம்பு மாலை. ஆளையே தீத்துறதுதான். மாலை போட்டுடலாம், ஆனா எங்க எப்பங்கறத பத்தி தான் யோசிக்கிறேன். சார், காட்டுவாசி திருவிழா வருது. ஆபீசர் குடும்பத்தோட அங்க போறாரு. சரியான சந்தர்ப்பம். நாமெல்லாம் அந்த விழாவுக்கு போறோம். நம்ம அள்ளிய ஒருத்தர் காட்டுவாசி வேஷத்துல அங்க வரணும். அந்த கும்பலோட சேர்ந்து ஆபீசரை கொலை பண்ணணும், அவ்வளவுதானே? அந்த வேலையை என்கிட்ட விட்டுருங்க. டன். அப்ப நாம திருவிழாவில் வின் பண்ணுவோம். ரைட் கோபால், பாப்போம். அம்மா, அடடே மச்சான் மச்சான். என்ன பிள்ள, எங்க வந்த? அம்மா தேன் கேட்டாங்க. அப்படியா, நான் கொடுத்துறேன், நீ போ. அம்மா தேன் கரடி, நாளைக்கு மனைவி கிட்ட மீன் கொண்டு வர சொல்லு. சரிம்மா. Thank you.
ஆகாசம் பூ பூக்கோ அந்திக்கு நான் வரேன் ஆராத்தி தட்டோடு காணிக்க நான் தாரேன் கத்துக்கோ நாளும் சொல்லித்தாரேன் ஹோலா 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 அடிவாரம் பார்த்து வாழ பூவ நானும் பார்த்து ஆசை வச்சு தோளோடு தோளாக நான் உன்ன தச்சனேன் தொட்டதுமே இந்த பூலோகம் சுத்தறதே முன்னழகம் பின்னழகம் விஷம் உள்ளாட்டம் குத்துறதே அடிவானம் பார்க்கும் வாழ பூவ நானும் பார்த்து ஆசை வச்சேன் மாமன் தானே பாடிமானே எனக்கு தேவை உயிர் மட்டும்தான் காட்டில் நடக்கிற கள்ளக்கடத்தலுக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இருக்கு ஒரு சமயம் எங்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டான் கேட்க வேண்டிய விதத்துல கேட்டீங்கன்னா பல உண்மைகள் வெளிப்படும் தேங்க்யூ வரேன் ஜானகி கான்ஸ்டபிள் இவனை ஜீப்ல ஏத்துங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் விஜய் நம்ம கரடி பிடிச்சி என்கிட்ட ஒப்படைச்சிட்டான் வழக்கம் போல விடுதலை பண்ண வேண்டியதானே வேண்டாம் வேண்டாம் அவன் அவன் பொண்டாட்டிய மலையிலிருந்து கீழே தள்ளி கொண்டுட்டான் என்ன சார் சொல்லுங்க அவன் பொண்டாட்டிய கொண்டுட்டான்னு எஃப்ஐஆர் எழுத சொல்லுங்க சார் நான் சொன்னதை செய்யுங்க சார்
நாம் அந்த விஜயை தீர்த்து கட்ட செய்யற ஒவ்வொரு முயற்சியிலையும் அவன் தப்பிச்சுக்கிட்டே வரான். இனிமேல் அவனை விட்டு வச்சா அவன் நமக்கே முடிவு கட்டிடுவான். இப்ப நான் ஒரு திட்டம் போட்டிருக்கேன், அதுல இருந்து அவன் தப்பவே கூடாது. அது என்னன்னு சொல்லுங்க கோபால். சொல்றேன், இதுல 30,000 ரூபாய் இருக்கு. பச்சை இந்த பெட்டியை யாருக்கும் தெரியாம இன்னைக்கு ராத்திரி விஜய் வீட்டுல கொண்டு போய் மறைச்சு வைக்கிறான். சரிங்க ரேஞ்சர், நாளைக்கு நீ விஜய்க்கு போன் பண்ணி அறிவிக்கிற ரோட்ல சந்திர மர கடத்தல் நடத்துறதா சொல்லணும். ஓகே சார். ஹலோ விஜய் ஸ்பீக்கிங். சார் நான் உமாசங்கர் பேசுறேன். அறிவிக்கிற ரோட்ல சந்திர மரம் கடத்துறாங்க. இஸ் இட்? நான் அறிவிக்கிற ரோடு பக்கம் வரேன், நீங்க கீரிப்பர் ரோடு பக்கம் வாங்க. ஓகே ஜானகி, நான் ஒரு முக்கியமான வேலையை போறேன், இதோ வந்துடுறேன். மிஸ்டர் கோபால், நான் சொன்னபடி அவன் தப்பிச்சிட்டான். இப்ப நான் சொன்னபடி நீங்க செய்யுங்க. ஏன் சார் தயங்குறீங்க? உங்களுக்கு தேவையான சாட்சி இங்கே இருக்கு, கூட்டிட்டு போங்க. போங்க சார், வாங்க. கள்ளக்கடத்துல தடுக்க போனேன், அங்க ஏற்பட்ட தகராறுல ஒரு சின்ன காயம், அவ்வளவுதான். ஐயோ, இது வர அப்பா, உங்களை யார் அடிச்சேன்னு சொல்லுங்க, அவங்களை போய் நான் சுட்டுறேன். சொன்னா கேட்க மாட்டீங்க. இத பாருங்க, நமக்கு இந்த வேலையும் வேண்டாம், இந்த ஊரும் வேண்டாம். பேசாம எங்கேயாவது போய் கூலி வேலை செஞ்சாவது போய்ச்சுக்கலாம். எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்களும் என் குழந்தைங்க தான். வாங்க எஸ்பி சார், நான் உங்களை தான் போன ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. அறிவிக்கிற ரோட்ல ஐ நோ தட் மிஸ்டர் விஜய், நான் உங்க வீட்டை சோதனை போட வந்திருக்கேன். சோதனையா? எதுக்கு? நீங்க காட்டுல கடத்தல அனுமதிக்கிறதுக்கு வாங்குற லஞ்ச பணம் இந்த வீட்டுல இருக்கிறதா எங்களுக்கு தகவல். வாட்? லஞ்ச பணம் என் வீட்டுல இருக்கா? நீங்க தாராளமா சர்ச் பண்ணலாம். எஸ் கான்ஸ்டபிள்ஸ், சொல்லுங்க, சோதனை போடுறதுக்கு வாரண்ட் வச்சிருக்கீங்களா? நான் ஒரு போலீஸ்காரம்மா, எப்படி வரணுமோ அப்படித்தான் வந்திருக்கேன். எஸ் கேரி ஆன். சார் எஸ் அவசரப்பட்டு ஆக்ஷன் எடுக்காதீங்க. எங்க ஆபீஸ் சார் ரொம்ப நேர்மையானவர், அவர் இப்படி செஞ்சே இருக்க மாட்டார். சங்கர், போலீஸ்காரனுக்கு சந்தேகம் வரக்கூடாது, அப்படி வந்துச்சுன்னா கிளியர் பண்ணிக்காம விட மாட்டோம் சார். மிஸ்டர் விஜய், இந்த பணம் இங்க எப்படி வந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மிஸ்டர் ராஜேஷ், இந்த பணம் எங்க வீட்டுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. தெரியலையா? நான் சொல்றேன்,
நீங்க இவர்கிட்ட சந்தனமரம் யானை தண்டம் மிருகங்கள் கடத்தல் பண்ண ஒத்துழைக்கிறதுக்காக 1,00,000 ரூபாய் லஞ்சம் பேசிருக்கீங்க 30,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க மீதி 70,000 கேட்கும் போது உங்களுக்குள்ள தகராறு ஏற்பட்டிருக்கு நோ இதெல்லாம் போய் மோசடி ஏய் நான் உங்ககிட்ட லஞ்சம் வாங்கினா வாங்கினதை வாங்கிட்டு இப்படி கேக்குறீங்களே ஆத்திரப்படாதீங்க உங்களுக்குள்ள ஏற்பட்ட கைகலப்புல அவங்க ஆட்கள் ரெண்டு பேரும் நீங்க சுட்டு கொன்னிருக்கீங்க நோ திஸ் இஸ் ஆல் பிளான்ட் கான்ஸ்பிரசி சூட்சி செஞ்சிருக்காங்க இது சூட்சியா இல்லையான் கோர்ட் தான் முடிவு பண்ணும் மிஸ்டர் விஜய் உங்க ரிவால்வர் கொடுக்குறீங்களா ப்ளீஸ் என்ன இதை யூஸ் பண்ணி நான் யாரையும் கொலை பண்ணல நல்லா டெஸ்ட் பண்ணிக்கங்க அது ஆர்ம்ஸ் எக்ஸ்பர்ட் டிசைட் பண்ணுவாங்க கான்ஸ்டபிள் சரிங்க எஸ்பி சார் நீங்க கலவரோட நல்லா பழகி இருக்கீங்க இவர் இப்படி செஞ்சிருப்பாரு நீங்க நம்புறீங்களா நான் நம்பலம்மா நான் மிஸ்டர் விஜய் நிரபராதின்னு கூட சொல்ல தயாரா இருக்கேன் ஆனா நான் சொல்லி என்ன பிரயோஜனம் அவர் நிரபராதியா குற்றவாளியான்னு கோர்ட்டல முடிவு பண்ணோம் கான்ஸ்டபிள் ஆபீசர் கோபால் செல்வா குள்ளவர் அவர் நினைச்ச ஐயாவை காப்பாத்த முடியும் அதாங்க ஒரே வழி ஹலோ ஹலோ ஆபீசருங்க லாக்அப்ல வெரி குட் நீங்க சொன்ன மாதிரியே ஆபீசர் அரெஸ்ட் பண்ணியாச்சு நாளைக்கு போஸ்ட்மார்ட்டம் வருதுன்னு வந்து டெட் பாடி கேட்டாங்கன்னா நான் என்ன செய்யறது சோ யூ வாண்ட் டெட் பாடி சர்டன்லி இந்தாங்க சார் ஆபீசரோட பிளட்ஸ் ASP wants dead bodies. Kujar. Over to the police station. I'll put it. Saringa. Dead bodies. Okay. Gopal sir, alle? If you wonder where, if you look எல்லாம் கேண்டி போட்டேன் கடமையும் நேர்மையும் உள்ள உங்க வீட்டுக்காரருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்க கூடாது நீங்க தான் சார் அவரை எப்படியாவது காப்பாத்தணும் காப்பாத்தலாம் வாங்க உள்ள போய் பேசலாம் வாங்க 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 இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல கை கொடுக்கறவன் தான் மனுஷன் ஆனா பாருங்க நான் ஒரு வியாபாரியாச்சே எதையுமே பண்ண மாட்டேதான் எனக்கு பழக்கம் நீங்க சொல்றதே நான் செய்யறேன் ஆனா நீங்க எனக்கு உதவி செய்யணும் என்ன உதவி கூட்டின அறைக்குள்ள ஒரு பொம்பளை கிட்ட ஆம்பளை என்ன எதிர்பார்ப்பானோ அந்த உதவிதான் கோபால் அப்படி கூப்பிட்டா கூட ஒரு சுகந்தா வேண்டாம் கிட்ட வராதே நீ வரங்கிறிய வேண்டாம் வேண்டாம் உனக்கே அந்த சிரமம் நானே வரேன் யானே
குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் குற்றவாளி அப்புவுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு கோருகிறேன். நான் வரவேற்கும் அம்மாவையும் தம்பியும் நல்லா பார்த்துக்கேன். அப்பு மேடம், பாப்பா நம்ம போலாம். அம்மா இப்ப நம்ம எங்கம்மா போறோம்? வீட்டை காலி பண்ணிட்டு மெட்ராஸ் போறோம். அப்ப அப்பும் கூட வருவாங்கல? அப்பும் வரல, குப்பும் வரல. பாவம், அவனையும் கூட்டிட்டு போலாமா? நம்ம பஸ்ல போறோமோ ட்ரெயின்ல போறோமோ இல்ல இந்த கட்ட வண்டியில தான் போறோமோ, இதையும் கூட்டிட்டு எப்படிடா போறது? அப்பு வரக்கூடாது. காட்டுல இருந்து வந்தா காட்டுக்கு போயிடு, கையை விடு, போட போட போனா. ஏமா நீ தானே சொன்ன அப்பு என்னோட அண்ணன்னு, இப்ப அண்ணனை விட்டே வர சொல்றிய, இது உனக்கே நல்லா இருக்கா? சரி அம்ம போல போதுமா? தப்பா சாமான கீழே இறக்கி வை. சரிம்மா. டேய் அப்பு மெதுவா பாத்துப்பா. டேய் புரியா வந்துடா, வாடா.
நான் விட்டுட்டு போய்டுவேன் வாசல்ல படுத்துட்டியா இங்க பாரு இங்க பாரு என்ன பாரு பாருடா இது பாத்தியா நான் குளிக்கல Dress மாத்தல நான் போக மாட்டேன்டா எழுந்திரு எழுந்துடா அப்போ இது பாரு நான் பூஜை பண்ணனும் ராஜா தூங்கிட்டு இருக்கான் எழுந்திருக்கல காசு போட்டுர்க்க வேண்டியதை எழுதி இருக்க இத எடுத்துட்டு கடைக்கு போய் சாமான் வாங்கிட்டு வா போ போடா அப்போ வந்துட்டா பாத்து கொடுத்து அனுப்பு அம்மா அப்பு வந்து வீட்ல தேடுவாமா நம்மள காணாம கத்துவாமா ஏமாத்திட்டு போறது பாவம் இல்லையா வாய் மூடு பெருசா பாவ புண்ணியத்தை பத்தி பேச வந்துட்டா எனக்கு தெரியாது பாழ போன பஸ் வந்து தொலைக்க மாட்டேங்குது அம்மா அப்பு அண்ணா கூட்டிட்டு போலாமா டேய் டேய் பஸ் வருது எழுதுரு அண்ணா வந்தாதான் நானும் வருவேன் அரஞ்சு என்ன பாரு நிலைமை புரியாம பேசிக்கிட்டு எழுதுடா அம்மா அங்க பாரு
நாலு எண்பதுங்க. இந்தாப்பா. ஏமா, இங்க சாந்தான் ஒருத்தர் இருந்தாங்களே, அவங்களுக்கு போன வாரம் கல்யாணம் ஆச்சு, சிங்கப்பூர் போயிருக்காங்க. சிங்கப்பூர் போயிருக்காங்களா? எப்ப வருவாங்க? அவங்க வர்றதுக்கு 2 மாசம் ஆகும்னு சொன்னாங்க. அண்ணா ஏமாத்திட்டு வந்தல்ல, அதோ நான் ஆண்டி ஏமாத்திட்டு போயிட்டாங்க. வாமா காட்டுக்கே போயிரலாம். அங்க போய் என்னடா பண்றது? இருந்த வீட்டையும் காலி பண்ண சொல்லிட்டாங்க. அங்க இருந்தாலும் ஒண்ணுதான், இங்க இருந்தாலும் ஒண்ணுதான். சாந்தா வர வரைக்கும் இங்க தங்கறது. என்னமா எங்க போறோம்? ஏறி குந்துமா, ஒரு நொடியில வீட்டுல கொண்டு விட்டுறேன். வீடா? இனிமே தான் வீடே பார்க்கணும். கவலைப்படாதீங்கம்மா, நான் வீட்டுக்கு ஏற்பாடு பண்றேன். எவ்வளவு வாடகை ஆனாலும் நான் வீடு பார்த்து கொடுக்கறேன். என்னமா யோசனை? குந்துங்கம்மா வாங்க. வாமா ஏறி உட்காருங்கம்மா. பாயா, இழு வண்டி இன்பராஜ், என்ன வேலையா வந்த? ஒண்ணும் இல்லைங்க. அப்ப இது எப்படி விசுறு? அது வந்து குறைச்சல் வாடகையில ஒரு வீடு வேணும். வீடா? யாருக்கு? ஒரு அம்மாவும் மகனுமா வந்திருக்காங்க. அம்மாவுக்கு சுத்த ஜாதகம் தானே, செவ்வாய் தோஷம் கிடையாது. ஐயோ, இது வீடு விஷயம் இல்ல, அது கல்யாண விஷயம் இல்ல. ஆமா, பார்ட்டி எப்படி, உள்ளூரா வெளியூரா? வெளியூருங்க. பார்க்க பாவமா இருக்குது, மனுஷா நல்லவங்களா தோணுது. நீங்க பெரிய மனுஷ வச்சு ஒரு வீடு பார்த்து கொடுத்தீங்கன்னா காலம் பூராவும் நான் உங்களுக்கு நன்றி உள்ளவனா இருப்பேன். அடாடா, கருணை அப்படியே கண்ணிலேந்து கசியுதே. யோ, உன்ன மாதிரி ஒரு ஆள் இந்த ஊர்ல இருக்கிறதுனாலதான்யா மாசம் மும்மாறி மழை பெய்யறதே இல்ல. யோ, கட்டன் ரைட்டா சொல்லிட்டேன், ஏன் நிறுத்திட்ட? கையில வரதட்சணை 500 ரூபாய் கொடுத்தே ஆகணும். இது வீடு விஷயமுங்க. எங்களுக்கு தெரியாத வீட்டு விஷயம். வீட்டு அட்வான்ஸ் தாயா 500 ரூபாய் கொடுத்தா ஆகணுங்கற? சரிங்க. பாத்து எங்க வெளியில போய் விரும்புறோம், கூட்டிட்டு வா. சரிங்க, ஓட்டு. சொல்லிட்டேன், வீடு கிடைச்சிடும், உள்ள கூப்பிடுறாங்க. அதே முத்துதான். ஐயாவை பத்தி பேப்பர்ல எல்லாம் படிச்சேன், எவனோ செஞ்ச மோசடிக்கு பாவம் அவர் பலி ஆயிட்டாரு. உள்ள வாங்கம்மா, வாங்க வாங்கம்மா. இந்த ஊருக்கு எப்ப வந்தீங்க? காலையிலதான். என் தோழி ஒருத்தி நம்பி வந்தேன், அவ ஊர்ல இல்ல, வரதுக்கு 2 மாசம் ஆகும். அது வரைக்கும் தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும். என்னமா நீங்க 2 மாசம் என்ன, எத்தனை மாசம் வேணா நீங்க தங்குங்க, இது உங்க வீடு, உட்காருங்கம்மா. அம்மா வரட்டுமா? ஐயா வர. ஐயா அடியா குந்து. அம்மா. ஆமா, இது அந்த காட்டுவாசி பொண்ணு இல்ல? அந்த கன்றாவிய ஏங்க இப்ப ஞாபகப்படுத்துறீங்க? இந்த காட்டுவாசிக்கும் இந்த நாட்டுவாசிக்கும் எசுக்கு பெசுக்கா ஒரு பந்தம் ஏற்பட்டு போச்சு. அப்புறம் இவ கூட்டத்துல இருக்கிற கேனா பசங்களை எல்லாம் எங்களை புடிச்சுக்கிட்டு போய் காளிக்கு பலி கொடுக்க பார்த்தானுங்க. நல்ல காலம், இவ கிட்ட இருந்த குரங்கு இவளை விட புச்சாலி, எங்களை காப்பாத்திடுச்சு. அப்புறம் நாங்க தப்பிச்சுக்கிட்டு ஓடியா வந்துட்டோம். இந்த ஊருக்கு வந்து கையில இருக்கிற காசை வச்சு இந்த புரோக்கர் தொழில் ஆரம்பிச்சேன். இப்போ இந்த தெருல நமக்கு 2 வீடு இருக்குதுங்க. இந்த தெருவிலேயே இதுதான் ரொம்ப வசதியான வீடு, நீங்க எங்கேயே தங்கிக்கலாம். அப்ப நாம அந்த வீட்டுக்கு போவோம். அங்கதான் மண் சுவரு, பல்லி கரப்பான்லாம் கிடைக்கும். ஆமா, வீட்டுக்கு என்ன வாடகை தரணும்? என்னம்மா பொல்லாத வாடகை, தேவைப்பட்டா வாங்கிக்கிறேன். முத்து, எங்கிட்ட ஒரு நகை இருக்கு, அதை வித்தா கொஞ்சம் பணம் கிடைக்கும். எனக்கு ஒரு தையல் மிஷின் பழசா இருந்தா கூட பரவாயில்ல, என் பாரத்தை நானே சுமக்கணும். அதுக்கு என்னம்மா? தையல் மிஷின் என்ன? இந்த சட்டை துணி எல்லாம் தைக்கிறது. உன் வாயை தைக்கத்தான் இன்னும் மிஷின் கண்டுபிடிக்கல. சும்மா பேசிட்டு இருக்கா? அம்மா சாப்பிட கூப்பிடுங்க. ஐயோ, தப்பி தோறி நீ சமையல் பண்ணிடாத. சாம்பார்ல பாம்பை போடுவியோ பல்லிய போடுவியோ, அம்மாவுக்கு நான் ஆக்கி போடுறேன். ராஜா, இந்த வழக்கில் ஃபாரஸ்ட் ஆபீசர் மிஸ்டர் விஜய் மீது சாட்டப்பட்டுள்ள கொலை குற்றம் சந்தேகத்திற்கிடம் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே இபிகோ 306 செக்ஷன் படி அவருக்கு 7 வருட கடுங்கால் தண்டனை விதித்து தீர்ப்பு கூறுகிறேன். ஏஎஸ்பி சார், ரேஞ்சர், நான் கொஞ்ச நாளைக்கு சிட்டிலேயே இருக்க போறேன். இந்த ஃபாஸ்ட் விஷயம்லாம் நீங்க தான் கவனிச்சுக்கணும். கவனிச்சுட்டா போச்சு. என்ன மிஸ்டர் கோபால், இன்னைக்கு உங்க பர்த்டேயா? எதிரிய பிடிச்சு உள்ள அடிச்சிட்டோம்ல, அதை கொண்டாட வேண்டாம்,
அதுக்காக தான் இந்த பார்ட்டி. சியர்ஸ். சியர்ஸ். Come on.
அம்மா கிட்ட காசு வாங்கிக்க பண்டா ஆசீர்வாதம் பண்ணு காசு வாங்கிக்க அம்மா கிட்ட வாங்கிட்டியா கூட எங்க அவங்க ஆசீர்வாதம் பண்ணு அப்படிதான் வாங்கிக்க கூட கூட வாங்கிக்க ஆசீர்வாதம் பண்ணு இந்த அம்மா கிட்ட வாங்கிக்க மொட்டை பாப்பா தலைக்கு ஆசீர்வாதம் பண்ணு கண்ணாடி பிளாஸ்டிக் கடக்கார எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுச்சு 200 ரூபாய் நஷ்டமா வண்டி பாத்தி நாசம் ஆகிடுச்சு 100 ரூபாய் கொடுமா ஏண்டா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா கேக்குறனே காலைல விழ இப்படி எல்லாம் கஷ்டத்தை கொடுக்கத்தான் நீ என்ன தேடி வந்தியா எதுக்குற வந்த போயிடு போயிடு எதுக்குற வந்த என் முன்னாடி நிக்காத எதுக்குற வந்த அம்மா அண்ணாவை அடிக்காதீங்க அம்மா தடுத்த கொண்டு போமா
சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துருவான். நீ சாப்பிடு. அண்ணனுக்கு குடுக்கறேன்பா. சாதம் வச்சிருக்கேன், சாப்பிடு. சாப்பிடுப்பா, சாப்பிட மாட்டியா? இத பாரு, இனிமே நீ எங்கே போவேனா எங்களோட இரு. அம்மா ஊட்டி விடுறேன்.
என்னது பொட்டலம்? இட்லி? அம்மா, நீ சாப்பிட்டாம இருக்கனால அப்போ உனக்கு இட்லி வேண்டாம் வந்திருக்கா. இட்லி வாங்க இவனுக்கு எது பணம்? ஏண்டா? மறுபடியும் கடத்தருக்கு போய் கலாட்டம் பண்ணிட்டு வந்தியா? இரு, ஒண்ணே. ஏண்டா? திருப்பி திருப்பி நீ கலாட்டம் பண்றல? ஒண்ணே. அம்மாமா அடிக்காதீங்கம்மா அப்பு ரொம்ப நல்லவமா எந்த கடையிலயும் கலாட்டா பண்ணலமா ஜனங்க தலையில தும்பிக்கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுச்சு அவங்க கொடுத்த தட்சிணதான் இட்லியை வாங்கிட்டு வந்தது அத நானே பார்த்தேன் அப்பு ரொம்ப நல்லவமா இப்பெல்லாம் மனுஷங்களோட மிருகங்க எவ்வளவோ மேலுமா ஏமா நீங்க நல்லா இருக்கீங்களா நான் வரமா சந்தோஷமா இருக்கும் அரேபியா குதிரை மாதிரி இருக்குங்க இந்த கர்ச்சீஃப் உங்களோடதா உங்களோட இல்லையா என்னடா குதிரை ரொம்ப முரண்டு பிடிக்குது பிடிச்சிடலாமா அப்ப ஜாதகத்தை கொண்ட அவளோட சரித்திரத்தையே கொண்டாரு விடுதலை வாங்கி கொடுத்துருங்க உங்களை நான் கடவுள் மாதிரி நினைக்கிறேன் கவலைப்படாதம்மா இந்த கேஸ்ல சர்க்கார் தரப்புல என்ன வீக் பாயிண்ட்ஸ்னு பார்த்து அப்பீல நான் உடனே ஃபைல் பண்றேன் இப்போ இந்த பணத்தை வச்சுக்கங்க
திருப்பி நான் எப்போ வந்து பார்க்கணும்? முதல்ல நான் கேஸ் ஸ்டடி பண்ணிக்கிறேன். நீங்க அடுத்த வாரம் வாங்களே. சரி நான் வரேன் சார். வாங்க. ஓ போ போ டேய் தம்பி, மத்தியானமா எடுத்துக்கிட்ட, எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. இப்ப விட்டுடு, நாளைக்கு இதுப்பா. நாளைக்கு நாட்டுல என்ன நடக்கும் யாருக்குடா தெரியும்? இன்னைக்கு என்ன நடக்கணுமோ அத பத்தி பேசுவோம். குர்ரா தம்பி, ஐயோ இப்படி அடுத்த வயிற்றுல அடிச்சு திங்கிறானே, இத தட்டி கேட்க யாருமே இல்லையா? மன்னிச்சிருங்க சார். நீங்க எப்படி இங்க? சில சதிகாரங்க செஞ்ச வேலை. நான் செய்யாத குற்றத்துக்கு என்ன இங்க அனுப்பிச்சிட்டாங்க. ஆஹா, அந்த சதிகாரங்க யாருன்னு எனக்கு தெரியும். யாரோங்க? வேற யார்? கடத்தல்காரன் கோபால், ஏஎஸ்பி ராஜேஷ், உங்க கூடவே இருந்து குளிப்பறிச்சானே ரேஞ்சர் உமாசங்கர் அவங்கதான். அது மட்டும் இல்ல, கடத்தல் குற்றத்துக்காக என்ன நீங்க போலீஸ்ல ஒப்படைச்சீங்க, ஆனா அவங்க என் பொண்டாட்டிய கொலை பண்ணி அந்த குற்றத்தை ஏமேல போட்டு உள்ள கண்டாங்க. அவங்கள பத்தி ரகசியங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். அவங்கள சும்மா விடக்கூடாது. சத்தியம் என்னைக்குமே தோல்வி அடையாது, உன்னும் ஒரு நாள் வெளியாகும். இப்படி சொல்லிக்கிட்டே கம்பிக்குள்ள உட்கார்ந்துட்டு இருந்தா நீங்க சொன்ன அந்த சத்தியமும் கம்பி எண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆக வேண்டிய காரியத்தை பார்க்காம இப்படி தத்துவம் பேசிட்டு இருக்கீங்களே. என்ன பண்ண சொல்ற? தப்பிச்சு போக சொல்றியா? அதேதான். இப்ப நம்ம ரெண்டு பேருக்கு அவங்க பொது ஏது, நாம அவங்கள பழி வாங்கி ஆகணும். அதுக்கு எப்படியாவது இங்க தப்பிச்சுதான் போகணும். நான் உறுதியா இருக்கேன். இது பாருமா ஜானகி, உன் கணவருடைய கேஸ படிச்சு பார்த்தேன். இத ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணாம இருக்கிறதா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த கேஸ்ல சந்தர்ப்ப சாட்சியங்கள் அசைக்க முடியாம இருக்கு, சட்ட பிரச்சனையும் நமக்கு சாதகமா இல்ல. இந்த கேஸ அப்பீல்ல ஜெயிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் சார். நான் உங்களை ரொம்ப நம்பி இருந்தேன், அதனாலதான் உண்மையை சொல்றேன். இப்ப நம்ம இந்த கேஸ அப்பீல் பண்றோம்னு வச்சுக்கோம். ஏற்கனவே உங்க கணவருக்கு கிடைச்சிருக்க 7 வருஷ தண்டனை போய் அதுக்கு பதிலா ஆயுள் தண்டனையோ இல்ல மரண தண்டனையோ கிடைச்சிருக்குமா? அந்த நிலைமை உன் கணவருக்கு வர வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். கூட பிறந்த சகோதரி நினைச்சு சொல்றேன், ஜெயிக்காத கேச ஜெயிக்கும்னு சொல்லி பணம் வாங்க நான் விரும்பல. சாரிம்மா. அப்பு அப்புறம் என்னாச்சு தெரியுமா? திருட ஓடுறான், போலீஸ் தோத்துறான், போலீஸ் தோத்துறான், திருட ஓடுறான். அம்மா, அம்மா, அக்கா, அம்மா,
அம்மா அம்மா தம்பி நீ சீக்கிரம் போய் வைத்தியர் கூட்டிட்டு வா அப்பா அப்பா வா சீக்கிரம் காபி தண்ணி போட்டு கொண்டறேன் கண்ணு அம்மா பாத்துக்க டாக்டர் சார் எங்க அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க உடனே வாங்க அவசரமா ஒரு பேஷண்ட பாக்க போயிட்டு இருக்கேன் உங்க வீட்டு அட்ரஸ் கொடு வரும்போது நான் அப்படியே வந்துடுறேன் தம்பி இது வரந்த உட்காரு டாக்டர் அம்மா பாருங்க டாக்டர் என்னம்மா உடம்புக்கு என்ன பண்ணது என்னமோ தலை சுத்துது டாக்டர் ஜுரம் வரப்பல இருக்கு அம்மா என்ன யானை குட்டி எல்லாம் வளக்குறீங்க புள்ள இருக்கு வளக்கல டாக்டர் அது என் புள்ளதான் நல்ல புள்ளதான் அம்மா இந்த பையன் என்ன கூப்பிட வந்தான் எனக்கு அவசரமா வேலை இருக்கு இப்ப நான் வரல அப்புறமா வரேன் சொன்னா அதுக்குள்ள அந்த புள்ள பெட்டி தூக்கிட்டு என்ன இங்க கொண்டு வந்துருச்சு வெரி கிளவர் ஜுரம் இருக்கு இப்போ உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறமா இந்த மாத்திரையே 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க எல்லாம் சரியா போய்டும் வரேம்மா வரேன் தம்பி டாடா பணம் கொடுத்துரு பூஜை பண்ணுமா Thank you.
மாதிரி பாடி ஆடலாமா இல்லம்மா பழைய குதிரைக்கு வயசாயிச்சு சார் புது குதிரை ஓடணும்னு சொன்னார அதான் ஆபீஸ்ல இருந்த குதிரை இங்க ஓடணும்னு கட்டிட்டேன் ஷாப்பிங் முடிச்சிட்டு அப்படியே வரும்போது டின்னர் முடிச்சிட்டு வந்துறலாம் நான் இருக்கும்போது இந்த வீட்ல எதுக்காக இன்னொருத்தி
இது அனாவசியமான கேள்வி. வழி விடு. உன் வாரிச வயிற்ல சம்பந்திட்டு இருக்கிற எனக்கு ஒரு வழி சொல்லிட்டு போ. ஓ கர்ப்பமா இருக்கியா? அப்ப ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதா? இது உனக்கே நல்லா இருக்கா? You mean to say this girl? ஏ நல்லா இல்லையா? நல்லா தான் இருக்கா? சும்மா டெம்பரரி அப்பாயின்மெண்ட். நீ ஏன் பிள்ளதாச்சு? ரொம்ப உடம்பாளிட்டுக்காத. எதுக்கும் கெஸ்ட் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்க. கோபால் மத்தவங்களை மாதிரி என்ன நினைக்காத. என்ன ஏமாத்த நினைச்ச மிரட்டுறியா? எச்சரிக்கை பண்றேன். நீ பண்ண கொலை கொள்ளை இதையெல்லாத்தையும் நான் வெளியில சொன்னா உன் கதி என்ன ஆகும் தெரியுமா? கோபால் இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள நீ என் கழுத்துல தாலி கட்டணும். இல்லனா உன் கழுத்துக்கு தூக்கு கயிறு வரும். அடுத்த 12 மணி நேரத்துக்குள்ள நீ உயிரோடு இருந்த தானடி. That is fine arts.
கலைதான் இவங்களுடைய பேச்சு அண்ட் மூச்சு. கலைக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, கலைக்காகவே உயிரை உடம்புக்குள்ள புஷ் பண்ணிக்கிட்டு நிக்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம், உட்கார சொல்லுங்க. சோங்க பப்படி. சரி, இவர் அவங்களுக்காக என்ன செய்யணும்? அம்மாவுக்காக ஐயா என்ன வேணாலும் பண்ணலாம். நான் என்ன செய்யணும் அத கரெக்டா சொல்லு. அம்மா அவங்க நாட்டு கலாச்சாரத்தை இந்த நாட்டுல பரப்ப ஒரு அழகு போட்டி நடத்த போறாங்க. மிட்சுபிஷி யமஹா, அதுக்கு நீங்க தான் தலைமை தாங்கணும்னு அம்மா ஆசைப்படுறாங்க. இந்த ஊர்ல எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களை எல்லாம் விட்டுட்டு என்ன தேடி வந்தது? சிம்பிள், இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க ரசனை உள்ள ஒரு ஆளு வேணும்னு இந்த ஊர் பூரா வலை போட்டு தேடினோம். ஷிவ் சுசுகி, ஆனா ஊர்ல எல்லாரும் உங்களை தான் பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. அதனால நீங்க நோன்னு சொல்லாம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம். டார்லிங், ரொம்ப கெஞ்சி கேக்குறாங்க, சரின்னு சொல்லுங்க. சரி, எங்க எப்போ? தேர் யூ ஆர், கமிங் ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை 11 o'clock, Hotel Lazo. அங்க நீங்க வரணும், அழகு போட்டிக்கு தலைமை தாங்கணும். தலைமை தாங்குறேன், ஆனா ஒரு சின்ன விஷயம், நான் ஒரு வியாபாரி, நாங்க வர்றதுனால எனக்கு என்ன லாபம்? உசும்பு பாய், ஓப்பனா சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். அழகு போட்டியில முதலாவதா வர்ற அழகியோட நீங்க ஒரு நாள் ஜாலியா ஜல்சாவா. என்னத்துக்கு திங்கிங்? அது அவங்களுடைய மரபு, பண்பு, கல்ச்சர், ட்ரெடிஷன் எட்சட்ரா எட்சட்ரா. அப்ப கட்டாயம் வெள்ளிக்கிழமை 11 மணிக்கு நான் வரேன். நீங்க வரணும்னு தானே இந்த ஏற்பாடு? ஐயா வரணும், எங்க எண்ணம் பூர்த்தி ஆகணும். சரி சொல்லுங்க மேடம். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கோபாலங்கிற பேர்ல பாரிஸுக்கு வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஃபிளைட்டுக்கு புக் பண்ணிருந்தேன். அது வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு மேடம், கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துறோம். அட்ரஸ் எப்படியாவது கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி வெள்ளிக்கிழமை காலையில 11 மணிக்கு இந்த அட்ரஸுக்கு டிக்கெட்ஸ் கொடுத்து அனுப்பிடுங்க. ஓகே அனுப்பிடுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. நம்ம அடுத்த திட்டம் வியாழக்கிழமை ஏஎஸ்பி ராஜேஷை பார்த்து நான் சொல்றபடி செய்யறேன். என்ன, வெள்ளிக்கிழமை காலையில 11 மணிக்கு நம்ம திட்டம் நிறைவேறும். ஹலோ, கோபால் ஸ்பீக்கிங். ராஜேஷா, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லை மிஸ் கோபால், அந்த வீட்டு விஷயம் சொல்லியிருந்தல்ல, அந்த பார்ட்டிக்கு கொஞ்சம் நெருக்கடியா, பணம் அவசரமா கேக்குறாங்க. கொடுத்துடலாம் கொடுத்துடலாம், எப்போ வேணும்? என் ஷேருக்கு வர வேண்டிய 10 லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, உங்களுக்கு எப்போ வருமோ அப்போ வந்து வாங்கிக்கங்க. தேங்க்யூ சார். நாளைக்கு வரட்டுமா? நாளைக்கா? ஓகே. ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன். மிஸ்டர் ராஜேஷ், நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான என்கேஜ்மெண்ட் இருக்கு, வேணும்னா நாளானிக்கு சனிக்கிழமை வாங்குறேன். அப்புறம் என்ன விசேஷம், எப்படி இருக்கீங்க? நானா? சௌகரியமா சௌக்கியமா இருக்கேன். ஓ மிஸ்டர் ராஜேஷ், நீங்க இங்க வரும்போது உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கோம். அரே ஆச்சரியமா? இப்பவே சொல்லுங்களேன். இப்ப நான் சொல்ல மாட்டேன், நீங்க எப்ப இங்க வரீங்களோ அப்ப நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. மிஸ்டர் கோபால் எப்படி பண்ணாரு? ஆமா சார், சார் நான் 3 மாசமா தலைமுங்காம இருக்கேன்னு அவர்கிட்ட சொல்லி கதறி அழுது, அதுக்கு அவரு என்ன தலைமுகிட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர்கிட்ட நான் சொத்து சுகம் எதையும் எதிர்பார்க்கல. அவர் இன்னும் எத்தனை காதலிகளை வேணாலும் வச்சுக்கிட்டோம், அதுவும் பரவாயில்ல. என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பாங்கிற சட்ட உரிமையை தான் சார் நான் அவர்கிட்ட கேட்டேன், அவர் சம்மதிக்கல. நீங்க தான் சார் அவர்கிட்ட எப்படியாவது பேசி எனக்கு வாழ்வு தரணும். உனக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேம்மா. நானும் மிஸ்டர் கோபாலும் பிசினஸ்ல பார்ட்னர்ஸ், இது உங்க சொந்த விஷயம். இதுல நான் தலையிட்டா இதனால அவர் கோபம் வந்து எனக்கு வர வேண்டிய பல லட்சங்கள் வராம போயிடும். ஐ அம் வெரி சாரிம்மா. நீங்க எனக்காக பேசாம இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம தான் போக போகுது. நல்ல மனுஷன் நீங்க, உங்களையும் ஏமாத்திட்டு போக போறாரு. என்றா எனக்கு வருத்தமா இருக்கு. கோபால் வெளிநாடு போக போறாரு. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கோபாலுங்கிற பேர்ல விமான டிக்கெட் கூட வாங்கியாச்சு, பாஸ்போர்ட் எல்லாம் தயார், ஃபாரின் பேங்க்ல பணம் கூட போட்டாச்சு, பெட்டி படுக்கையெல்லாம் ரெடி, பாரிஸ்ல ஹோட்டல் ரூம் கூட புக் பண்ணியாச்சு. மலா, நீ என்னதான் சொல்ற? இன்னும் புரியலையா சார்?
கோபால் நம்மள எல்லாம் ஏமாத்திட்டு நமக்கு சேர வேண்டிய பணத்தை எடுத்துக்கிட்டு புது காதலியோட நாளைக்கு பாரிஸ் போக போறாரு. நீங்க என்ன செய்ய போறீங்க? நாளைக்கு மட்டுமா? நாளைக்கு ஓகே மிஸ்டர் ராஜேஷ், நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான எங்கேஜ்மென்ட் இருக்கு. முன்னா நாளைக்கு சனிக்கிழமை வாங்க. அப்புறம் என்ன விசேஷம், எப்படி இருக்கீங்க? நீங்க இங்க வரும்போது உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காட்டிட்டு இருக்கோம். அது ஆச்சரியமா? மலா, நீ சொல்றது உண்மைதானே? என் வயித்துல வளர்ற குழந்தை மேல சத்தியமா சொல்றேன் சார், நான் சொன்னதெல்லாம் உண்மை. இப்பவே போனா அவரு அவசரப்படாதீங்க. இப்ப நீங்க போனீங்கன்னா அவர் உஷாராயிடுவாரு, எல்லாம் புரியின் கூட சொல்லுவாரு. நாளைக்கு காலையில 11 மணிக்கு போங்க. கோபால் கையும் களவுமா மாட்டிக்குவாரு. இங்க பாரு மாலினி, இந்த உலகத்துல நாம சந்தோஷமா இருக்கணும். அதுக்காகத்தான் இவ்வளவு பண்றேன். யாராவது உன தேடி வரதுக்கு நம்மக்கு போயிடணும். ஹலோ ஏஸ்பி சார், எங்க பிடித்துட்டு இருந்து என்னடா சனிக்கிழமை வர சொன்னோம், வெள்ளிக்கிழமை வந்து நிக்கிறானு பாக்குறீங்களா? நீங்க எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போலாம். உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்றேன்னு சொன்னீங்க, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே வந்திருக்கேன். என்ன டாலி, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி உங்க ஃப்ரெண்ட் கிட்ட முன்னாடியே சொல்லிட்டீங்களா? இல்லையே சார், சேகர் டிராவல்ஸ்ல இருந்து ஏர் டிக்கெட் கொண்டு வந்திருக்கேன். தேங்க் யூ, கேன் கோ. மிஸ்டர் அண்ட் மிஸஸ் கோபால், ஒன் வே டிக்கெட் டு பாரிஸ். ரொம்ப தூர பயணம் போல் இருக்கு. இதுதான் உங்க ஆச்சரியத்துல முதல் படியா மிஸ்டர் கோபால்? நீங்க என்ன சொல்றீங்க? புரியும்படியா சொல்றேன், ஹனிமூனுக்காக மிஸ்டர் அண்ட் மிஸஸ் கோபால் பாரிஸ் புறப்படுறதுக்கான ஏர் டிக்கெட்ஸ். குட். பார்ட்னர்ஸ் கிட்ட கூட சொல்லலாம் புறப்படுறீங்க. ஹனிமூன் ஆச்சே, பார்ட்னர்ஸ் கிட்ட ஏன் சொல்லணும்னு சீக்கிரட்டா வச்சுக்கிட்டீங்க போல இருக்கு. சார், நீங்க சொன்னபடி திங்ஸ் எல்லாம் வச்சு லக்கேஜ் ரெடி. நீ போலாம். மிஸ்டர் மிஸ்ஸஸ் கோபால், பேரெல்லாம் போட்டு லக்கேஜ் எல்லாம் கூட ரெடி. உங்க ஆச்சரியத்துல இது ரெண்டாவது படியா மிஸ்டர் கோபால்? என்ன விளையாடுறீங்க? பாரிஸ்க்கு யாரு போறா? என்ன கேட்டா டிக்கெட் வாங்கினவங்க தான் போவாங்க. நான் சொல்றத கேளு. ஹோல்ட் இட், நான் எடுக்கிறேன். எஸ், 44481 கால் ஃப்ரம் பாரிஸ். ட்ரங்கோலா பாரிஸ்ல இருந்தா? புட் இட் த்ரூ. Is Mr. Gopal available? Yes, Mr. Gopal speaking. Mr. Gopal? Ah, Mr. Gopal, according to your telex message, we booked a double room in our hotel. What? Room reserved? Which hotel? Chancellor's. Room number? Room number 717. 717. Okay. Merci. Thank you. So, ஆச்சரியத்துல இது மூணாவது படியா மிஸ்டர் கோபால்? நோ நோ, எல்லாம் மோசடி வேலை. எது மோசடி? டிக்கெட் வந்திருக்காதுவா, லக்கேஜ் வந்திருக்காதுவா, இல்ல ரூம் ரிசர்வ் ஆயிருக்குன்னு பாரிஸ்ல இருந்து போன் வந்திருக்க அதுவா? என்ன நம்புங்க ராஜேஷ், தயங்கி போகல. இனிமே உன்ன நம்ம தயாரா இல்ல. இதுக்காகவா இத்தனை வருஷம் உன் கூட சேர்ந்து சட்டத்துக்கு விரோதமா மனசாட்சிக்கு விரோதமா ஒரு போலீஸ்கார செய்யக்கூடாத காரியத்துல செஞ்ச? ஷட் அப், உணர்ச்சி வசப்பட்டு உணராது. யாரையா உணர்றது? உண்மையை தான் சொல்றேன். நீ செஞ்ச கொலை ஒன்னா ரெண்டா? கரடி மனைவிய கற்பழிச்சு அவளை கொலை செஞ்சு அந்த பையை கரடி மேல போட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்ப, அதையும் நான் செஞ்சேன். உன்னுடைய ஆட்கள் ரெண்டு பேரை நீயே கொலை செஞ்சுட்டு அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் விஜய் மேல அந்த பையை போட்டு அவனையும் ஜெயிலுக்கு அனுப்ப சொன்னேன், அதையும் நான் செஞ்சேன். இத்தனைக்கு உடந்தே இருந்து எனக்கு அதை தொடங்க மாட்டேன். அதுக்காக ஏஎஸ்பி ராஜேஷ் அப்பப்ப ரொக்கமா கோழி வாங்கல. என்னைய கொடுத்துட்ட பெரிய பிச்சை காசு? நாமெல்லாம் பார்ட்னர்ஸ், பணத்தை எல்லாம் பிரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எங்களை எல்லாம் ஏமாத்திட்டு அத்தனையும் சுருட்டிட்டு இன்னைக்கே வெளிநாடு போலாம்னு சொல்லிட்டு தான் என்ன நாளைக்கு வர சொன்னியா? அதுதான் நடக்காது. அதுக்காக இப்ப என்ன செய்ய போறேங்க? எல்லாத்தையும் மத்தவங்க கிட்ட சொல்ல போறியா? நான் செய்யற பிசினஸ்ல மட்டும் நீ ஒரு பார்ட்னர் இல்ல, நான் செஞ்ச கொலைகள்லயும் நீ ஒரு பார்ட்னர். நாளைக்கு நானுக்க வேண்டிய குற்றவாளி கூண்டதான் நீங்க நிக்க வேண்டி வரும். ராஜா, இது அம்மா கிட்ட கொடுத்துரு.
செத்து பொழஞ்ச நன்று கெட்ட நாய் அதல்ல டெட் பாடி டிஸ்போஸ் பண்ண வழி பாருங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கா இந்த டேப் எடுத்து நீங்க ஸ்டேஷனுக்கு போலாம் அதோட பெட்டர் கோர்ட்டுக்கே போலாம் ஆனா நீங்க அப்படி செய்ய மாட்டீங்க ஏன்னா இந்த டேப்போட உங்க பையன் மேல உங்களுக்கு எவ்வளவு பிரியம்னு எனக்கு நல்லா தெரியும் அங்க பாருங்க உங்க பிள்ளைக்கு என்ன ஆகாது உங்களுக்கு உங்க பிள்ளை முக்கியம் இடத்துல டேப் முக்கியம் அந்த டேப் கொடுத்துட்டீங்கன்னா ஒண்ணுமே ஆகாது எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் அந்த டேப் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் அதை எப்படி எடுக்கணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஆனா அது அவ்வளவு டீசெண்டா இருக்காது ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் வேற பக்கத்துல இருக்கு இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன் இப்ப நான் எங்க போயிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல அதாவது கோசூலம் குவாரி அதுக்கு பக்கத்துல ஒரு தோட்டம் அதுல ஒரு சின்ன பங்களா அது என்னோடதான் அங்கதான் போயிட்டு இருக்கேன் நீங்க டேப்போட அங்க வந்துருங்க அப்படி நீங்க அந்த டேப்போட வரலன்னா அப்படி வரலன்னா நீங்க வந்துருவீங்க கட்டாயம் வந்துருவீங்க நல்லா தெரியும் அந்த டேப்போட அங்க பாப்போம் நான் வரேன் Thank you.
வரும்போது கட்டாயம் வாங்கிட்டு வரேன். ப்ராமிஸ் ப்ராமிஸ். கோபால பார்க்க போறியா? நானும் அவனை தான் தேடிட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் சேர்ந்தே போலாம். நீ ஜெயில இருந்து தப்பி வந்ததே உங்க மூணு பேரையும் பழி வாங்கத்தான். தெரியுமா? தெரியாது. என் பேர் பாருங்க
என்னடி விளையாடுற? எங்க டேப்? இதுதா டேப் எங்க? டேய், அந்த டேப் எல்லாம் எடுத்துட்டு வா. லஞ்சமா கொடுக்கற தொலைச்சிருவான் தொலைச்சு எங்க பாரு விஜய் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு. இது விஷயமா ஏஎஸ்பி ராஜேஷையும் கான்ட்ராக்டர் கோபாலையும் உடனே அரெஸ்ட் பண்ணணும். எஸ் சார். இன்ஸ்பெக்டர், இந்த கேசட்டுக்கும் குரங்குக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. இதனுடைய செய்கையை பார்த்தா இந்த கேசட் கிடைச்ச இடத்துக்கே கூப்பிடு போல் இருக்கு. உடனே ஜீப் ரெடி பண்ணுங்க. பாம் வச்சு கொடுத்துங்களா, முன்னால போய் சேரட்டும். வா வா
அப்போ வரேண்ணா.